இப்ப மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருப்பு சுண்டல் குழம்பு. எப்படியும் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின சுண்டல் மீதியா இருக்கும், ஸோ அந்த சுண்டலுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த குழம்பு பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியானது, பட் பயங்கர டேஸ்டாக இருக்கும். இந்த சுண்டல் குழம்பை நீங்கள் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு செம சூப்பராக இருக்கும், இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். இவ்வளோ சூப்பராக இருக்க இந்த சுண்டல் குழம்பை ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுக்கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு மூடி தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ரெண்டு பட்டை போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு லவங்கம் போட்டுக்கலாம். ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு 10 போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போடுறது நம்ம விருப்பம்தான். இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். முந்திரி பருப்பு இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. கசகசா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த தேங்காயை அரைக்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. இப்போ வாங்க கருப்பு சுண்டல் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன். தேவையான அளவு இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அடுப்பண்ணல் மீடியமாக வச்சுக்கிட்டு இதை நல்லா கிளறி கொடுங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் செவக்கட்டும். இந்த வெங்காயத்துலேயே ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஜீரகமும் செவக்கட்டும். பாருங்க, வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக செவக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 2 தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பழமாக இருக்கணும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா கிளறி கொடுங்க. தக்காளி வேகும் போதே நம்ம மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மசாலா பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மிளகாய் பொடி காரம் கொடுக்காது, பட் நல்ல ஒரு கலர் தரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க. பாருங்க, மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் புரண்டு மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருப்பு சுண்டல் 1/4 கிலோ எடுத்து ஒரு நைட் ஊற வச்சேன். 8 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் இதிலே போட்டுக்கலாம். அடுப்பண்ணல் இப்போ மீடியமாக வச்சுட்டு நல்லா கிளறி கொடுங்க. இந்த மசாலாவிலேயே இந்த சுண்டலும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நான் கருப்பு சுண்டலில் இன்றைக்கி செய்கிறேன். நீங்கள் இதே மெத்தட்லேயே வெள்ளை சுண்டல்லையும் செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுண்டல் மட்டும் போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் இதில் சுவையை கூட்டுறதுக்காக இதில் நம்ம உருளைக்கிழங்கும் போட போகிறோம். சின்னதாக 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா குக்கரில் போட்டு நம்ம விசில் விடும் போதும் நல்லா குழஞ்சிடும். அதனால தான் நான் பெரிய பீஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கையும் இந்த சுண்டல்லையே போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த குழம்பை சைவ கறி குழம்புன்னு சொல்லலாம். கறி குழம்பு அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபரில் கேட்டிருந்தாங்க, அக்கா சைவ மீன் குழம்பு சைவ கறி குழம்பு செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த சுண்டல் குழம்பை சைவ கறி குழம்பு டேஸ்ட்டில் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த மசாலாவிலேயே இந்த உருளைக்கிழங்கும் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் விழுதும் இதிலே ஊற்றிக்கலாம். இந்த கிரேவியை நல்லா திக்காக வச்சா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி நான் புலாவ் இப்படி அடுக்கிட்டே போகலாம். ஈவன் வெள்ளை சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் திக்காக வைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிக்ஸியை கழுவிட்டு தண்ணி கொஞ்சமாக விடுங்க. இப்போ அடுப்பு நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது பத்தலைனா உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றுனீங்கன்னா சலசலன்னு போயிடும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு கலர் கலரி கொடுங்க.
மெயினாக இந்த ரெசிபி நான் இந்த டைமுக்கு போகிறது காரணம், எப்படியும் விநாயகர் சதுர்த்திக்கு சுண்டல் வாங்கியிருப்பீங்க, அது மீதியாக இருக்கும். இதே மாதிரி ஊற வச்சு பச்சை சுண்டலாக தான் இப்படி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தாளிச்ச சுண்டல் மீதி இருந்தாலும் இப்போ நான் செய்கிற மாதிரி இதே மெத்தட்லேயே செய்யுங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்ச நேரம் கொதிச்சிருச்சிங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுடுங்க. இப்போ இது 5 விசில் வரட்டும். அவ்வளோதாங்க, விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம், ஆவி ஃபுல்லாக போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசம் விசில் வரும்போதே சூப்பராக வந்ததுங்க. இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. ஆஹா, சரியான வாசனை, சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, வீடே மணக்க மணக்க நம்ம கருப்பு சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். கருப்பு சுண்டல் குருமா, கருப்பு சுண்டல் குழம்பு, அவ்வளோதாங்க, சூப்பராக இப்போ நம்ம கருப்பு சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சப்பாத்தியில் தான் வச்சு சாப்பிட்டு காட்ட போகிறேன். டிஃபன் வெரைட்டிக்கும் நல்லாயிருக்கும், வெள்ளை சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சத்தானது கருப்பு சுண்டல். வாவ், செம்ம டேஸ்ட்டுங்க, சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது பட் சரியான டேஸ்ட்டு. ஜீரகம் போட்டேன் பார்த்தீங்களா, அந்த தாளிக்கும் போதும் சரியான வாசனை, அதாவது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடு சேர்ந்து அந்த ஜீரகமும் இருக்கும்போது அதுக்கு ஒரு தனி வாசனை. சிலர் சோம்பு போட்டு தாளிப்பாங்க. இந்த சுண்டலுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஜீரகம் போட்டு தாளிங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நான் வந்து எண்ணெய் ஊற்றி சமைச்சேன். நீங்கள் இதை பட்டரில் செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதாவது இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். என் பையன் வந்திருக்கான், அவனுக்கும் கொடுத்து பார்க்குறேன். எப்படி இருக்கு? ஓகே, தேங்க்யூ, சூப்பராக இருக்குங்களா. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். நான் உருளைக்கிழங்கு போட சொன்னேன் பாருங்க, அங்கே தான் விஷயம் இருக்குது. இங்கே பாருங்க, அதே அடி கொஞ்சமாக போட்டு இதோட வச்சு செம்ம சரியான சூடு இருக்கு. இங்கே பாருங்க, ஆவி எப்படியே பறக்குது. கேஷ்நட் போட்டோம் இல்லைங்களா, அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி இந்த குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும். உருளைக்கிழங்கு, கருப்பு சுண்டல், சப்பாத்தி எல்லாம் ஒன்று கூடி வச்சு சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, பிரமாதங்க, சான்ஸே இல்லை. என்னடா இப்படிலாம் சொல்கிறாளே, இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமா? நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ ருசியாக இருக்குது. ஒருத்தவங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க, நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டு சொல்கிறீங்கன்னு. நான் இதுக்காக வேறு யாருமே கூட்டிகிட்டு வர முடியும். நான் சமைச்சதை நானே சொல்லும் போதும் அதில் இருக்கிற நிறை குறைகள் ரெண்டுமே சொல்லுவேன். நான் எப்பயுமே ரொம்ப பார்த்து தான் பண்ணுவேன். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த குறையுமே தெரில, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். நிறைய டிஃபன் வெரைட்டிக்கு வச்சு சாப்பிட்லாம். மெயினாக சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். நான் சொன்ன டிப்ஸ்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இப்போ நான் சுவைச்சு காமிக்கிற இதே டேஸ்ட்டே வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த சங்கீதா பிள்ளை ரொம்ப நல்லா செஞ்சுருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இனிமேல் நிறைய பண்டிகை வருது, ஸோ பண்டிகைக்கு சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் யோசித்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். பட் இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து கேட்டு செய்யும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you, bye-bye, love you all.